தற்போது இந்த தீர்ப்பு குறித்து முன்னாள் அமைச்சர் செம்மலை தங்களுடைய கருத்துக்களை பகிர்வதற்காக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், இந்த தீர்ப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது, உங்களுடைய கருத்துக்கள்? வணக்கம்மா. வணக்கம். அதாவது இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிற இந்த தீர்ப்பு கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு இது ஒரு இனிப்பான செய்தி, நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி. தர்மத்தின் வாழ்வுதனை தூது வெல்லும், மீண்டும் தர்மமே வெல்லும் என்ற புதுமொழிக்கு ஏற்ப இன்றைக்கு தீர்ப்பு சாதகமாக வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உறுதி செய்த தீர்ப்பு, உயர்நீதிமன்றம் உறுதி செய்த தீர்ப்பு, அதேபோல தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த தீர்ப்பு. எனவே உறுதி செய்யப்பட்ட அந்த தீர்ப்புகள் இந்த நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கழகம் எடப்பாடியார் தலைமையிலே வலுவோடும் பொலிவோடும் இன்றைக்கு இயங்கி வருகிறது. இந்த இயக்கத்திற்கு இருந்த தடைகள் தகர்த்தெறியப்பட்டுவிட்டன. அதேபோல முட்டுக்கட்டைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டன. அதாவது ஒரு நாட்டிலே ஒரு வழக்கத்தை சொல்வார்கள், அதாவது பொறுமையாக இருப்பவர்கள் பூமி ஆழ்வார்கள் என்று சொல்வார்கள், அடக்கம் அமரருள் வைக்கும் என்று சொல்வார்கள். இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமே நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய பொறுமைதான் காரணம். ஆக அந்த பொறுமைதான் இன்றைக்கு அந்த வெற்றியை தேடி தந்திருக்கிறது. எவ்வளவோ சோதனைகளை வென்று இன்றைக்கு சாதனைகளாக அவைகளை மாற்றி நம்முடைய எடப்பாடியார் அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கத்தை, மாண்புமிகு அம்மா அவர்கள் கட்டிக்காத்த இந்த இயக்கத்தை கட்டுக்குலையாமல் இந்த இயக்கத்தை கண்ணை இமைகாய்ப்பது போல இன்றைக்கு தொண்டர்களை காப்பாற்றி வருகிறார். அதாவது இந்த இயக்கத்தை பொறுத்தவரையில் ஒரு கட்டுப்பாடான இயக்கம். இந்த இயக்கத்திற்கு பல்வேறு சோதனைகளை கழகத்தில் இருந்து கொண்டே, அதாவது குடிலர்கள் என்று சொல்வார்கள் மனோன்மணியம் காப்பியத்திலே, குடிலர் என்ற ஒரு பாத்திரம் இருக்கிறது. கூட இருந்தே குளிபறிப்பவரைத்தான் குடிலர் என்று சொல்வார்கள். அதை போல இன்றைக்கு இந்த இயக்கத்திலே இருந்து கொண்டே கழகத்திற்கு துரோகம் செய்தவர்கள் அந்த குடிலர்கள் எல்லாம் இன்றைக்கு நீதி தேவதை தண்டித்திருக்கிறார். எனவே அவர்கள் கழகத்திற்கு மட்டும் கலகம் கற்பிக்கவில்லை, எடப்பாடியார் அவர்களுக்கு துரோகத்தை செய்யவில்லை, மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் அவர்கள் துரோகம் செய்தவர்களாக தான் இன்றைக்கு கருதப்படுகிறார்கள். எனவே துரோகம் இன்றைக்கு தலைகுனிந்து நிற்கிறது. இன்றைக்கு தர்மம் வெற்றி பெற்றிருக்கிறது, நியாயம் வெற்றி பெற்றிருக்கிறது. இனிமேல் கழகத்திற்கு எந்தவித சோதனைகளும் இருக்காது. இன்றைக்கு நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த 2 கோடிக்கு மேல் தொண்டர்களை காக்கிற தாயாக இருந்து காக்கிற அந்த பொறுப்பிலே இன்றைக்கு மிக மகிழ்ச்சியோடு தொண்டர்கள் மகிழ்ச்சியிலே அவரும் பங்கு கொண்டிருக்கிறார். எனவே மேலும் மேலும் இந்த கழகம் வலுப்பெற்று எழுச்சியோடு நிச்சயமாக இருக்கும், இனிமேல் எதிர்காலத்திலே இருக்கும். வருகிற நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக இன்றைக்கு ஆளுகிற திமுக அரசின் மீது இருக்கிற மக்களுக்கு இருக்கிற அந்த வெறுப்பு மீண்டும் கழக ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே அமைவதற்கு இந்த தீர்ப்பு ஒரு அடித்தளமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மீண்டும் நிச்சயமாக தமிழகத்திலே
கழக ஆட்சி எடப்பாடி அவர்கள் தலைமையில் மலரும் தீர்ப்பின் மூலம் மக்களுக்கு இன்றைக்கு வெளியாகிய வெளிப்பட்டு இருக்கிற செய்தி என்பதை மகிழ்ச்சியோடு நானும் பங்கு கொள்கிறேன். தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி செம்மலை சார்.